பார்க்க போகிறது இன்னைக்கு உண்டான அப்டேட்டுங்க. அது என்னென்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அளவிலான பொது தேர்வு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம ஒளிபரப்ப போகிறோம். என்னங்க இப்படி குழப்பிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. பட் அது என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். இப்போ வந்து 2020-21ஆம் ஆண்டு கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு இல்லை, எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு மறுபடியும் மாநில அளவிலான பொது தேர்வு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்ததா பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் சொன்னதாக நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் வந்து அது உண்மையா பொய்யா அப்படின்னா அது வந்து வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அது என்னென்னா, பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வந்து கண்ணப்பன் வந்து இல்லை அந்த மாதிரி எந்த நியூஸுமே உங்களுக்கு கொடுக்கல, பட் வந்து அது வந்து ஃபேக்கான நியூஸு, மாநில அளவில் எந்த ஒரு பொது தேர்வும் நடத்தப்பட மாட்டாது, மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சது தான் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு இல்லை அப்படின்னு தெரியுது. பட் இப்போவுமே உங்களுக்கு புதிய தலைமுறை நியூஸில் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க என்னென்னா, உங்களுக்கு தேர்வுகள் வந்து ஜூன் இல்லைன்னா ஜூலையில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் குழப்பம் அடைகிறீங்களோ இல்லையோ, நாங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கோம். ஒரு பக்கம் வந்து 10ஆம் வகுப்புக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு, நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் போட்டோம். அதுக்கடுத்து இப்போ வந்து அது ஃபேக் நியூஸு அப்படின்னு சொல்லி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதையும் நம்ம போடுறோம். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் நிறைய இருக்குங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் வந்து நாம் என்ன சொல்கிறோம்னா, உண்மையான நியூஸுகள் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் ஒளிபரப்புகிறோம். அதனால் கண்டிப்பாக உடனுக்குடன் என்னென்ன உண்மையான செய்திகள் வருதோ அதை கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 10th பப்ளிக் எக்ஸாமோ இல்லாட்டினா மாநில அளவிலான தேர்வுகளோ கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? இதுவும் மாறலாம், இல்லை இது அப்படியேவும் இருக்கலாம். ஸோ என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வந்து மே 2ஆம் தேதி வருது. அப்போ வந்து புதிய அமைச்சர்கள்லாம் வருவாங்க. புதிய அமைச்சர்கள் வரும்போது அவங்க வந்து என்ன ஆர்டர் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல, ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய ஓன் அட்வைஸ், எக்ஸாம் இருக்குங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதை நம்புறது, எதை நம்ப முடியல அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கிற நிலவரப்படி உங்களுக்கு மாநில அளவிலான பொது தேர்வோ பப்ளிக் எக்ஸாமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் வந்து தெளிவாக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, ஓகேங்களா? இதுவுமே உண்மையான நியூஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது கண்டிப்பாக உண்மையான நியூஸ் தாங்க, ஓகேங்களா? நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுறது எல்லாமே உண்மை செய்திகள் மட்டும்தான் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா மாணவர்களோட எதிர்காலத்தில் நம்ம விளையாட மாட்டோம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்பி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.